Namaste students, today I am going to teach Mahinon ke naam, that means names of the months, அதாவது தமிழ் மாதங்களை இப்போ நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். சரியா? நாம் தமிழ் மாதங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படி சொல்வீங்க தமிழ் மாதங்களை? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இந்த மாதிரி நாம் தமிழ் மாதங்களை நாம் தமிழில் இந்த மாதிரி நாம் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ நாம் இந்த தமிழ் மாதங்களை ஹிந்தியில் நாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த தமிழ் மாதங்களை ஹிந்தியில் நாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ சித்திரை அப்படின்னு சொல்கிறத நாம் ஹிந்தியில் நாம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சைத்ர. எப்படி? சைத்ர. சைத்ர மீன்ஸ் சித்திரை. சரியா? சைத்ரனா என்ன சொன்னேன்? சித்திரை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வைகாசி. இந்த வைகாசிங்கிறத ஹிந்தியில் நாம் எப்படி நம்ம சொல்கிறோம்? வைஷாக் லெட்டர், ஆனால் நம்ம சொல்லும்போது இக்குன்னு சொல்லுவோம். வைஷாக் லாஸ்ட் லெட்டருங்கிறதுனால நாம் அதை இக்குன்னு சொல்கிறோம். ஓகே, வைஷாக். வைஷாக்னா என்னது? வைகாசி. நெக்ஸ்ட்டு ஆனி. ஆனி அந்த மாதத்தை நம்ம ஹிந்தியில் ஜேஷ்ட். ஓகேவா? எப்படி சொல்கிறோம்? ஜேஷ்ட். இது ஜா லெட்டரில் ஹாஃப் லெட்டர். ஸோ இஜ். இது ஏ இஷ். இது ஷா லெட்டரில் ஹாஃப் லெட்டர். இது டா லெட்டர். ஓகேவா? இஜ், ஏ, இஷ், ஜேஷ்டன என்னது? ஆணி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடி மாதத்தை எப்படி சொல்கிறோம்? ஆஷாட். ஆஷாட் பாருங்க, ஆ ஷா ட. அப்போ இந்த டாவை நாம் இட்டுன்னு சொல்லணும். ஆஷாட். ஆஷாட்னா என்னது? ஆடி. நம்ம தமிழில் ஆடி அந்த மாதிரி சொல்கிறத இந்த ஹிந்தியில் ஆஷாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்து ஆவணி மாதத்தை எப்படி சொல்கிறோம்? ஸ்ராவன். ஸ்ராவன். ஸ்ராவன. நம்ம ரீட் பண்ணும்போது இந்த நா லெட்டரை நம்ம எப்படி சொல்லுவோம்? இன்னுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் லெட்டர் இல்லையா? ஸோ இன்னுன்னு சொல்லுவோம். ஸ்ராவன். ஸ்ராவண என்னது? ஆவணி. நெக்ஸ்ட் பாருங்க, பாத்ரபத். பாத்ரபத் அதாவது புரட்டாசி. ஆவணிக்கு அடுத்த மாதம் புரட்டாசி இல்லையா? அதை ஹிந்தியில் நாம் எப்படி சொல்கிறோம்? பாத்ரபத். பா த்ர. இது த. இந்த தா லெட்டரில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருந்தா அது அந்த தா லெட்டரோடு சேர்ந்து ரா லெட்டரையும் சொல்லணும், சேர்த்து சொல்லணும். த்ர. ஓகே, த்ர ப த பாத்ரபத். ஓகே, இந்த தா லெட்டரை இதுன்னு சொல்லிடுவோம். நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது இது இதுன்னு சொல்லணும் இல்லையா? பாத்ரபத். பாத்ரபத் மீன்ஸ் இங்கே புரட்டாசின்னு அர்த்தம். சரியா? புரட்டாசி மதத்தை நாம் ஹிந்தியில் பாத்ரபத் அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆஷ்வின். ஆஷ்வின். ஆஷ்வின் மீன்ஸ் ஐப்பசி. ஐப்பசி மாதத்தை தான் நாம் ஹிந்தியில் ஆஷ்வின் அந்த மாதிரி சொல்கிறோம்.
ஆ ஸ்வி ஸ்வி அதாவது இஷும் வி லெட்டரும் சேர்ந்து வரும் இஷு இது ஷா லெட்டரில் ஹாஃப் லெட்டர் ஸோ இஷு இது வி லெட்டர் ஓகே ஸ்வி இது ந ஆ ஸ்வி ந அஸ்வின் நா லெட்டரை இன்னுன்னு சொல்லிடுறோம் அஸ்வின் அஸ்வின் அப்படின்னா இங்கே என்ன மாதம் ஐப்பசி ஐப்பசி நெக்ஸ்ட் பாருங்க கா இர்த்தி இர்த்தி அதாவது இர்றும் இது தி லெட்டர் இந்த மேலே அந்த சின்ன சிம்பிள் இருக்கிறது இர் இது தி லெட்டர் ஓகே இர்த்தி க கா இர்த்தி க கார்த்திக் கார்த்திக் கார்த்திக்னா இங்கே என்ன மாதம் கார்த்திகை கார்த்திகை ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மார்கஷீர்ஷ் மார்கஷீர்ஷ் மா இரும் இங்கே காவும் இருக்கு இல்லையா இர்க இர்க மா இர்க ஷி இர்ஷ் இர் இங்கே ஷா லெட்டர் ஷா லெட்டர் மேலே இங்கே இரு இருக்கு இல்லையா அப்போ இதை எப்படி சொல்லணும் இர்ஷ் ஓகே மார்கஷீர்ஷ் மார்கஷீர்ஷ் அதாவது மார்கழி மார்கழி மாதத்தை தான் நாம் மார்கஷீர்ஷ்னு சொல்கிறோம் மார்கழி ஓகே நெக்ஸ்ட்டு பௌஷ் பௌஷ் பௌ இஷ் பௌஷ் பௌஷ்னா எந்த மாதம் தை மாதம் பௌஷ்னா என்னது தை தை மாதம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க மாக் மாக் மா க மாக் மாக்னா இங்கே என்ன மாதம் மாசி 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 மாதத்தை தான் நாம் இந்தியில் மாக் அப்படின்னு சொல்கிறோம் சரியா நெக்ஸ்ட்டு ஃபால்குன் ஃபால்குன் ஓகேவா ஃபா ல கு ந இங்கே நம்ம இந்த ஃபோர் லெட்டர் வேர்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த செகண்ட் லெட்டரும் இந்த லாஸ்ட் லெட்டர் நம்ம வந்து எப்போவுமே எல்லா வேர்ட்லேயுமே லாஸ்ட் லெட்டரை புள்ளி வச்சு நம்ம வாசிப்போம் இந்த ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸில் நாம் இந்த செகண்ட் லெட்டரையும் நாம் புள்ளி வச்சு தான் வாசிக்கணும் இல்லையா ஸோ இதை இல் சவுண்டில் தான் வாசிக்கணும் ஃபால்குன் ஓகே ஃபால்குன் ஃபால்குன்னா என்னது பங்குனி பங்குனி மாதம் சரியா லிசன் ஹியர் ஐ எம் கோயிங் டு ரீட் அகைன் மஹீனோ கே நாம் மஹீனோ கே நாம் நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் ஓகேவா மாதங்களின் பெயர்கள் இப்போ நாம் தமிழ் மாதங்களின் பெயர்களை தான் நாம் பார்க்குறோம் ஓகே லிசன் ஹியர் சைத்ர சைத்ர சித்திரை வைசாக் வைகாசி ஜேஷ்ட் ஆணி ஆஷாட் ஆடி ஸ்ராவன் ஆவணி பாத்ரபத் புரட்டாசி அஸ்வின் ஐப்பசி கார்த்திக் கார்த்திகை மார்கஷீர்ஷ் மார்கழி பௌஷ் தை மாக் மாசி ஃபால்குன் பங்குனி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நவ் சீ யோர் புக் பேஜ் நம்பர் 23 நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சப்தா கே தின் பார்த்தோம் இல்லையா நேம்ஸ் ஆஃப் த டேஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்கோம் மஹீனோ கே நாம் நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் பார்க்கும் இல்லையா இப்போ நம்ம என்ன வரைக்கும் நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுதான் உங்கள் புக்கில் இருக்குது நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணி பாருங்க சரியா இப்போ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணுவோம் நல்லா லிசன் பண்ணுங்கள் மஹீனோ கே
நாம் names of the months சைத்ர வைஷாக் ஜேஷ்ட் ஆஷாட் ஸ்ராவண் பாத்ரபத் அஸ்வின் கார்த்திக் மார்கஷீர்ஷ் பௌஷ் மாக் ஃபால்கு சரியா இப்போ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணுங்கள் லெசன் 14 போட்டுக்கோங்க சப்தா கேதின் வந்து நீங்கள் ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க போன கிளாஸில் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஸோ இப்போ இப்போ இந்த கிளாஸில் இப்போ நான் எடுத்த இந்த மஹினோங் கேனா இந்த நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸை வந்து நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் இதுக்குரிய தமிழ் மாதங்களுடைய பெயர்களையுமே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா போர்டில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஹிந்தி மாதத்துக்கு நேராகவும் நீங்கள் தமிழ் மாதங்களையும் நீங்கள் எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த நேம்ஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங்கோடு நான் எப்படி ஸ்பெல்லிங்கோடு சொல்லிக் கொடுத்தேனோ அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோடு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அந்த தமிழ் மாதங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதை படித்து மெமரி பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் சுக்ரியா